Hi Shah families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டேபிள் வீடியோ டேபிளுக்கு மேல நான் வந்து வால் டெக்கரேட்டிங் பண்றதுக்காக பேப்பர் பிளேட்ஸ் எடுத்துக்கேன். அதுக்கு சின்ன சைஸ் பேப்பர் பிளேட்ஸ் மூணும் பெரிய சைஸ் பேப்பர் பிளேட்ஸ் மூணும் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பேப்பர் பிளேட்ல வந்து எல்லோ கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்து எல்லா ஃபுல்லாக நான் அழிச்சுக்கொள்கிறேன். உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன டிசைன் போட தோணுதோ அந்த டிசைன் போடலாம். நான் வந்து சும்மா டாட்ஸ் வைக்கிற மாதிரி இந்த பேப்பர் பிளேட்டுக்கு ஆயிடுச்சுக்கிறேன். ஒரு 6 பேப்பர் பிளேட்ஸுக்கு ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும். உங்கள் நேமை வந்து ஸ்க்ரட்ச் புக்கில் நான் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் நேமை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஆர்கனைசர் வீடியோ போடணுமா வேணாமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃபுல்லாக நான் வந்து எல்லோ அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து என்கிட்ட வந்து டாட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த டூல் இல்லை. ஸோ பென்சில்ட பின் பக்கம் எடுத்து நான் வந்து டாட்ஸ் வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கும் இதை மாதிரி வைக்கலாம், பட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து செஞ்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் ஃபேமிலிஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறமா வீடியோஸ் பெரிய வீடியோஸ் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட தோணும். என்னென்ன ஐடியா வீடியோ போடணும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பேப்பர் பிளேட் எடுத்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கொள்கிறேன். க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ரொம்பவே தண்ணி மாதிரி இருந்துச்சு. தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்களோ, நான் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தான் அடிக்கிறேன். ரொம்ப அது வந்து பேப்பர் பிளேட் அகைன் எனக்கே விளங்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 3 கோட்ஸ் மேலால் மேலால் கொடுக்கவும் எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு. பாருங்க, உங்களுக்கே விளங்கும். அது வந்து ஒரு மாதிரி அடிக்க போக்கலே அது மார்க்ஸ் எல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்து ஓரம்பலுக்கு விளங்குற இடத்துக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர்ஸ் கொடுத்துக்கொள்கிறேன். பிளாக் கொடுத்துக்கொள்கிறேன். க்ரீனுக்கு வந்து பிளாக் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பிளாக் கொடுத்துக்கொள்கிறேன். ஃபுல்லாக பிளாக் அடிச்சுட்டு சென்டர் மட்டும் க்ரீனாக வச்சுருந்தேன். ஃபுல்லாக கரெக்டாக அந்த ரவுண்ட் மாதிரி நான் செட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃபுல்லாக பிளாக்கும் வந்து நான் பிளேட்டுக்கு அடிக்க போக்கல எனக்கு வந்து லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு மேலே மேலே நான் கோட் கொடுத்துக்கொள்ளேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லாமே ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இப்படி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏனோ தெரியாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. அந்த பெயிண்ட் அடிக்க அடிக்க அது விளங்குது இல்லை. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் அகேன் டாட்ஸ் வைப்பேன்னு சொல்லிட்டு, டாட்ஸ் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆகும்னு சொல்லி பிளாக்குக்கு மொழாது வச்சு பார்த்தேன். பிளாக்குக்கு வச்ச உடனே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரோஸ்டன் க்ரீனுக்கும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ரீனுக்கும் வச்சிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் க்ரீனுக்கும் நான் வச்சிருக்கேன். க்ரீனுக்கு வச்சாருன்னே அது கொஞ்சம் லுக்காக காட்டின மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷா ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பேப்பர் பிளேட் எடுத்து ஆஃப் வந்து டபுள் கலர் செட் பண்ணுவோம்னு சொல்லி, ரெட் அண்ட் ப்ளூ செட் பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கேன். சரியாக ஆஃப் வந்து நான் ப்ளூ அடிச்சுக்கொள்கிறேன். ப்ளூவும் ரொம்ப பேப்பர் பிளேட்டுக்கு அடிக்க அடிக்க அது விளங்கி கொண்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 4-3 கோட்ஸ் கொடுக்க போக்கல அது வந்து அவ்வளோ பெருசாக தெரியலை. ரெட் வந்து அடிக்க போக்கலையே பேப்பர் பிளேட் வெளியே எனக்கே விளங்குது. ஸோ அதுக்கு மேலேயும் கொடுத்து 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 அடிச்சுக்கிட்டேன். நான் ஓகே, இதில் வந்து மற்ற வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து மற்ற எல்லா வீடியோவும் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டார்ஸ் வச்சு டிசைன் கொடுத்துருந்தேன். ஸ்டார்ஸில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி செட் பண்ணி அதில் சென்டரில் ஒயிட் வச்சு நான் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய பேப்பர் பிளேட் பிங்க் கலர் எடுத்துங்க. பிங்க் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு தண்ணி மாதிரி பிங்க்கையும் நான் போட் கொடுத்து 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 அதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை, விளங்கல ஒயிட் விளங்கி கொண்டு எரிச்சா இருந்துச்சு. பிங்க்கடையும் வீடியோஸ் வந்து நான் வந்து ஸ்டப் பண்ணி வச்சுட்டு இது காஞ்ச பிறகு தானே டிசைன் கொடுத்து எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டப் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ டிசைனிங் கொடுத்துட்டேன். சாரி அதுக்கு. ஓகே, நான் கடைசியில் வந்து என்னென்ன டிசைன் போட்டுருக்கேன்னு எல்லாத்தையும் காட்டுறேன். வால் ஹேங்கிங் பண்ணியும் காட்டுறேன். அதுக்கப்புறம் பிங்க் கொஞ்சம் நாலு விளங்கிச்சு. நான் என்னென்ன டிசைன்ஸும் கொடுத்துருந்தேன். பிளாக்கையும் எடுக்க மறந்துட்டேன். எகெயின் அந்த பெரிய டாட்ஸ் வச்சு அந்த எல்லோ வச்சுருந்தேன், அதையும் எடுக்க மறந்துட்டேன். சாரி காய்ஸ் அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த டேபிளுக்கு சரியாக மேலே தான் எடுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.